ஹாய் வணக்கம் தோழி, வெல்கம் பேக் டு மை சேனல். நம்மளோட சேனலில் நிறைய கர்ப்பம் தொடர்பான தகவல்களை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு வரேன். அந்த வகையில் இன்றைக்கி சொல்ல போகிற தகவல் எதை பற்றினதுன்னா, கர்ப்பத்தோட 4ஆம் வாரம். அதாவது நம்ம ப்ரெக்னென்ட் ஆகி இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உணரக்கூடிய வாரமாக இது இருக்கும். இதுக்கு முன்னாடியே வந்து 1 to 3 வீக்ஸ்க்கான ப்ரெக்னென்சி இன்ஃபர்மேஷன் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து 4th வீக், ரொம்ப ரொம்ப முக்கியமான வாரம். நம்ம எல்லாருமே ப்ரெக்னென்சிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கும்போது இந்த 4ஆம் வாரம் இருக்க ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு வந்து அதிக அளவில் இருக்கும். இந்த மாதம் கன்ஃபார்ம் ஆகுமா ஆகாதான்றது. ஆனால் வந்து இந்த வீக்கில் வர நம்ம சிம்டம்ஸ் வச்சே ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கோம் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும். அந்தளவுக்கு இந்த வீக்கில் நமக்கு கொஞ்சம் அதிகமாகவே ப்ரெக்னென்சி அறிகுறிகள் அதிகமாகவே நமக்கு இருக்கும். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 3rd வீக்கில் வந்து கன்செப்ஷன் நடந்துகிட்ருக்கோம். அதாவது 2nd வீக்கில் வந்து ஓவலேஷன் மூலயமா நமக்கு வந்து ஃபாலிக்கல் வெளியே வந்ததுக்கப்புறம் ஃபெல்லிப்பின் டியூப்பில் வந்து கருவினை குழாயில் நமக்கு விந்தணுவோடு ஒன்று சேர்ந்து அது வந்து ஒரு எம்ப்ரியோவாக உருவாகிட்டுருக்கோம். அதாவது எம்ப்ரியோங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல், அது வந்து ஒரு கருக்கோளம், அவ்வளோதான். அதுக்கு வந்து உயிர் இருக்காது. அது வந்து மெல்ல மெல்ல ஃபெல்லிப்பின் டியூப்பில் நகர்ந்து வந்து நமக்கு வந்து கருப்பையில் விழுந்து எண்டோமெட்ரியத்து கூட அது வந்து அட்டாச் ஆகணும். இதுதான் வந்து 4ஆம் வாரத்தில் நடக்கும். 3ஆம் வாரம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து கன்செப்ஷன் நடக்கும். அதுக்கப்புறம் ஃபெல்லிப்பின் டியூப்பில் அது நகர்ந்து வரும். 4ஆம் வாரத்தில் வந்து அது கருப்பையை பிடிச்சு உட்காரும். அந்த மாதிரி உட்காரும்போது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சீக்கிரமாக அவ்வளோ சீக்கிரம் போய் ஃபிக்ஸ் ஆகாது. அது வந்து அதுக்கு தகுந்த இடத்த போய் தேடி கண்டுபிடிச்சி அதில் போய் அது வந்து ஃபிக்ஸ் ஆகும். சம்டைம்ஸ் வந்து எண்டோமெட்ரியம் ரொம்ப லோவாக இருக்க இடத்துல போயிட்டு நம்ம எம்ப்ரியோ வந்து அமர்ந்துருச்சுன்னா அப்போ வந்து அபார்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் வந்து என்ன சொல்வேன்னா, நமக்கு வந்து ஓவலேஷன் ஆனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் இந்த அடி வயிற்றுக்கு ரொம்ப சிரமம் தராமல் வந்து நடந்துக்கிட்டால் வந்து அந்த எம்ப்ரியோ வந்து கொஞ்சம் வீக்கான இடத்துல உட்காந்தா கூட அது வந்து எம்ப்ரியோ வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு அதுவே வந்து வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த எண்டோமெட்ரியத்தில் போயிட்டு அழகாக உட்காந்துருக்க அந்த எம்ப்ரியோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேரூன்ற ஆரம்பிக்கும் எண்டோமெட்ரியத்துக்குள்ளே. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிளசண்டா, அதாவது நஞ்சுக்கொடின்னு சொல்லுவாங்க. நஞ்சுக்கொடிங்கிறது ப்ரெக்னென்சியில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எதுக்காக அந்த மாதிரி சொல்கிறோன்னா, நம்ம சாப்பிட்ற எந்த உணவாக இருந்தாலும் குழந்தைக்கு அது போகணுன்னா அது நஞ்சு மூலயமா, தொப்புள் கொடி மூலயமா தான் அந்த குழந்தைக்கு போய் அந்த சத்துக்கள் போய் சேரும். அந்த நஞ்சு வந்து ஃபஸ்ட்டு உருவாகும். அந்த நஞ்சு உருவாகிற அந்த கருக்கோளத்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பனிக்கூட நீர் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து குழந்தை வந்து இந்த குழந்தை உருவான நாள்லேருந்து அது குழந்தை வந்து இந்த பூமிக்கு வரவிற்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பனிக்கூடத்து நீர் உள்ள நஞ்சு தொப்புள் கொடியோடு இணைந்து தான் அது வந்து வளர ஆரம்பிக்கும். இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப முக்கியமான ப்ராசஸ்ங்கிறதுனால இது ஃபஸ்ட்டே வந்து நமக்கு வந்து 4th வீக்லேயே நடந்துடும். இந்த மாதிரி எம்ப்ரியோ வந்து நம்மளோட யூட்ரஸில் பதிஞ்சு உட்காரும்போது நமக்கு வந்து FSH LH ஹார்மோன் வந்து நமக்கு வந்து நார்மலாக வந்து கருத்தரிக்கிறதுக்கு தேவைப்படுற ஒரு ஹார்மோன். இதை தவிர்த்து ப்ரெக்னென்சி ஹார்மோன் சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். இது எப்போ சுரக்கும்னா, நமக்கு எம்ப்ரியோ வந்து யூட்ரஸ்குள்ளே நல்லா பதிஞ்சிடுச்சு, நல்லா வேரூன்றுச்சு, பேபி வந்து நல்லா ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா மட்டும்தான் நமக்கு ப்ரெக்னென்சி ஹார்மோன் HCG வந்து சுரக்க ஆரம்பிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டார்டிங் லெவலில் வந்து ரொம்பவே குறைவாக தான் சுரக்கும். அந்த சமயத்தில் வந்து நீங்கள் கார்டு போட்டு பார்த்திங்கன்னா நெகட்டிவ்னு காட்ட வாய்ப்பு இருக்குது. இது உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக மாறலாம். நீங்கள் ஒருவேளை கரு அடைஞ்சிருந்தால் கூட, கர்ப்பம் ஆகியிருந்தால் கூட, இந்த நெகட்டிவ் ரிசல்ட்ஸ்னால் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்னால் கூட இது வந்து கரு வந்து நிற்காமல் வெளியே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் எக்காரணத்துக்கு கொண்டு அவசரப்படாதீங்க. 4ஆம் வாரம் வந்து உங்களுக்கு வந்து கர்ப்ப அறிகுறிகள் தெரிஞ்சால் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. ஆனால் டெஸ்ட் பண்ணாதீங்க, ஏன்னா வந்து நெகட்டிவ் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சில பேருக்கு வந்து HCG ஹார்மோன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் சுரக்க ஆரம்பிக்கும். அவங்களுக்கு வந்து 45 நாட்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்களுக்கு வந்து 45 நாளைக்கு மேலே தான் வந்து ப்ரெக்னென்சி சிம்டம்ஸே வந்து ஸ்டார்ட்டே ஆகும். நிறைய பெண்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் வாரமே வந்து ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு 3ஆம் வாரமே வந்து மயக்கம், குமட்டல் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். ஸோ எதுவாக இருந்தாலும் ப்ரெக்னென்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பொறுமை ரொம்ப அவசியம். நமக்கு சிம்டம்ஸ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி 4th வீக் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நம்ம வந்து 5th வீக்கில் கார்டு போட்டு செக் பண்ணோன்னா மேக்ஸிமம் வந்து அக்யூரேட் ரிசல்ட், அதாவது உங்களுக்கு வந்து ரெகுலர் பீரியட்ஸ் தான் இருக்குது, எனக்கு மாதம் மாதம் வந்து கரெக்டாக நான் தலை முழுகிடுவேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா லேடிஸ், அப்போ வந்து நீங்கள் வந்து 35 நாள்லேயே வந்து கார்டு போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அக்யூரேட் ரிசல்ட் வந்து நமக்கு கிடச்சிரும். இதுவே இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்க பெண்களாக இருந்தால் தயவு செஞ்சு 35 நாளில் வந்து செக் பண்ணவே பண்ணாதீங்க. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா 35 நாளில் வந்து உங்களுக்கு நெகட்டிவ்னு காட்டுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஹார்மோன் சமநிலை இல்லாததுனால தான் உங்களுக்கு வந்து பீரியட்ஸே இர்ரெகுலராக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஃபாலிக்கல் வந்து லேட்டாக ரிலீஸ் ஆகிருக்கலாம், அதுக்கப்புறம் கன்செப்ஷன் நடந்து அதுக்கப்புறம் எம்ப்ரோ போய் அட்டாச் ஆகிருக்கலாம். ஸோ அந்த HCG ஹார்மோன் வந்து கொஞ்சம் லேட்டாக சுரக்க ஆரம்பிக்கலாம். அதனால் வந்து நீங்கள் வந்து பிஃபோராக போயிட்டு செக் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது நல்லது. எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதெல்லாம் நான் இப்போ தனியாக வீடியோ போட்டிருக்கேன், வேணும்னா நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் நமக்கு வந்து 4ஆம் வாரம் நம்ம கர்ப்பப்பையில் நடக்கிற மாற்றம் வந்து இது தான். இதில் அறிகுறிகள் நமக்கு வெளியே என்ன தெரியும்னா, ஃபஸ்ட்டு வந்து இம்ப்ளான்டேஷன் நடக்கும்போதே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் சின்ன எறும்பு கடிச்சாப்பில் அடி வயத்தில் வந்து பெயின் சுருக்குன்னு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இது வந்து 100ல் 20 பெண்கள் பார்க்குறது கூட ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது அந்தளவுக்கு ரொம்ப மைல்டாக ஒரு பிங்கிஷ் கலரில் நமக்கு யூரின் பாஸ் பண்ணும்போது கூட அது போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை பேண்டிஸில் தெரியாமல் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கை வந்து எடுத்துக்க வேண்டாம். இது எல்லா பெண்களுக்கும் வந்து காமன் சொல்ல முடியாது. ஆனால் பெயின் வந்து நிறைய பெண்கள் வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா பீரியட்ஸ் ஆகிற மாதிரியே நமக்கு அடிவயிறு வலிக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் அந்தளவுக்கு அழுத்தமாக வலிக்காது, ரொம்ப ரொம்ப மைல்டாக வலிக்கும். செகண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வெர்ஜினலில் டிஸ்சார்ஜ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. இப்போ பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கும், இப்போ வந்து நமக்கு இன்றைக்கி நாளைக்கு அந்த மாதிரி பீரியட்ஸ் ஆகிடுவோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த ஃபீல் இருக்கவே இருக்காது. நமக்கு வெறும் அடிவயிறு மட்டும்தான் வலிக்கும், ஆனால் வந்து பீரியட்ஸ் ஆகிடுமோன்ற எண்ணம் வந்து நமக்கு இருக்காது. இதை வந்து செகண்ட் சிம்டம்ஸாக எடுத்துக்கோங்க. வெள்ளைப்படுதல் இருக்கலாம். வெள்ளைப்படுதல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க் ஒயிட் கலரில் இருக்கும், கொஞ்சம் திக்காக கொஞ்சம் கம்மு மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா. இதுவே வந்து உங்களுக்கு ப்ரெக்னென்சிலாம் இல்லை பீரியட்ஸ் தான் ஆக போகுது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீர்த்து போன மாதிரி இருக்கும். ப்ரெக்னென்சியாக இருந்துச்சுன்னா வந்து கொஞ்சம் திரித்திரியாக கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், திரித்திரியாக கொஞ்சம் கையில் எடுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த அறிகுறி வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் காமன் அறிகுறி, இது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க எல்லா பெண்களுமே வந்து இதை அனுபவிப்பாங்க. கண்டிப்பாக இந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அது என்னென்னா தூக்கம், நெஞ்செரிச்சல். இந்த 2 சிம்டம்ஸுமே வந்து எல்லா பெண்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆன பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த தூக்கம் இருக்கும். அதாவது அவங்க நார்மலாக வந்து ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் தூங்குறாங்கன்னா அவங்களால 7 மணி நேரம் மட்டும் தூங்க முடியாது. அவங்க வந்து கண்டினியூஸாக தூங்கிட்டே இருக்கணும், ரொம்ப டயர்டாக இருந்துக்கிட்டே இருக்கும், அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது. தூக்கம் அந்தளவுக்கு கண்ணை சுக்கும். காரணம் வந்து அந்த ப்ரெக்னென்சி ஹார்மோன் இருக்குது இல்லையா HCG, இது வந்து பயங்கரமாக டயர்ட்னஸ் கொடுக்கும். அதனால் வந்து அவங்களுக்கு வந்து தூக்கம் பயங்கரமாக வரும். நமக்கு வந்து மயக்கம், வாந்தி இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி வர அறிகுறி எதுனா அது நமக்கு தூக்கமாக தான் இருக்கும். 2வது வந்து பார்த்திங்கன்னா நெஞ்செரிச்சல். இந்த HCG ஹார்மோன் அதிக அளவில் சுரக்கிறதுனால நமக்கு டைஜஸ்டன் வந்து ஆகவே ஆகாது. என்ன பொருள் நம்ம சாப்பிட்டாலும் வந்து நெஞ்சிலேயே இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து எந்த பொருள்னால் தண்ணியை தவிர்த்து என்ன உணவு எடுத்தாலும் வந்து நமக்கு நெஞ்செரியும். இப்போ வந்து நம்ம நெஞ்சு எரியிற மாதிரி எண்ணெய் பதார்த்தங்களை சாப்பிட்டுட்டு எண்ணெய் எனக்கு வந்து நெஞ்சு எரியுது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பேனான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நான் சொல்ல வர்றது நெஞ்செரிச்சல் இல்லை இருக்காது அப்படின்ற பொருளை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து நெஞ்சு எரியிற மாதிரி அது வந்து டைஜஸ்ட் ஆகாத மாதிரியே உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி இருந்ததுனால நீங்கள் 100% கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த மந்த் உங்களுக்கு பேபி கன்ஃபார்ம் ஆக போகுது அப்படின்ட்டுன்னு. இது 2மே வந்து ரொம்ப முக்கியமான சிம்டம்ஸ். எனக்கும் இது இருந்தது, நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. நான் எதிர்பார்க்காத சமயத்தில் என் குழந்தை வந்து என் கையில் வந்தான். ஸோ அதுபோல் ஒரு மிராக்கிள் கண்டிப்பாக உங்களுக்கும் நடக்க போகுது, நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்புங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பசிக்க ஆரம்பிக்கும். சிலருக்கு வந்து அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, இப்போ தான் சாப்பிட்டு முடிச்ச மாதிரி இருக்கும், திடீர்னு திருப்பி பயங்கரமாக பசிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் தான். சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து பசியே இருக்காது, அவங்க காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் சாப்பிடாமல் இருப்பாங்க, அந்த பசின்ற உணர்வே வந்து அவங்களுக்கு இருக்காது. சாப்பிட்ணுன்னா நினச்சாலே பிடிக்கலை, சாப்பாடு வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதுவும் வந்து காமனான ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் தான். இது வந்து 4th வீக்லேருந்தே நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும். மயக்கம், வாமிட் இதெல்லாம் எப்போ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் போகணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து இதெல்லாம் வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த 4ஆம் வாரத்தில் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மார்பகத்தில் மாற்றங்கள் ஏற்படும். மார்பகம் வந்து சில பெண்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகும்போது கூட வலிக்கும். ஆனால் இந்த ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் வலிக்கிற மார்பக வலி வந்து கொஞ்சம் வந்து மார்பகம் வந்து கொஞ்சம் வீங்கின மாதிரி, கொஞ்சம் அளவு வந்து முன்னே இருந்ததை விட கொஞ்சம் பெருசான மாதிரி இருக்கும். ரொம்ப வந்து மேடாக இருக்க மாதிரி இருக்கும். நமக்கு ட்ரெஸ் போடும்போதே தெரியும் என்ன வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுற அளவுக்கு வந்து நமக்கு வந்து மார்பகத்தில் வந்து மாற்றம் ஏற்படும். இது இப்படி இருந்தாலும் வந்து ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் தான். வெறும் பெயின் மட்டும் இருக்குது, எனக்கு வீக்கம் இல்லைன்னா அது வந்து ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேக் பெயின் வரும். இடுப்பு வந்து கொஞ்சம் சாய்ந்து உட்காரும்போது மட்டும் உட்கார முடியும். நமக்கு கீழே உட்காந்துட்டு பின்னாடி சாயறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு உட்காரும்போது வந்து நமக்கு வந்து பேக் பெயின் இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சப்போர்ட் இருந்தால் தான் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி முட்டிலாம் வலிக்காது. அப்டாமினல் பெயின் இருக்கலாம், அதாவது பீரியட்ஸ் ஆகிற பெயின் மாதிரி இருக்கலாம். ஆனால் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும், ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது. ஸோ ப்ரெக்னென்சி 4th வீக்கில் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரியான சிம்டம்ஸ் தான் இருக்கும். இந்த 4th வீக் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணுன்னா கரெக்டாக நமக்கு பீரியட்ஸ் டேட் வர வாரம் வந்து நமக்கு வந்து 4th வீக்காக வந்து அமையும். எப்போவுமே வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் 1st வீக் 2nd வீக் வராது. ப்ரெக்னென்சி நமக்கு வந்து பீரியட்ஸ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா வாய் கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கலாம். எச்சி வந்து நெஞ்சு மேலே எச்சி வந்து அதிகமாக வர மாதிரி நம்ம ஃபீல் பண்ணலாம். அதாவது குமட்டலுக்கு முன்னாடி நமக்கு எச்சி ஊறும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய் கசக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4th வீக்கில் வந்து நமக்கு இவ்வளோ தான் சிம்டம்ஸ் இருக்கும். இதை விட அதிகமான சிம்டம்ஸ் வந்து அடுத்த வாரத்தில் இருக்கும். அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் 4ஆம் வாரம் பார்த்துட்டோம். நீங்கள் வந்து என்ன இருந்தாலும் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், உங்களோட கான்ஃபிடென்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் குழந்தை உங்ககிட்ட வருங்கிறத நீங்கள் தைரியமாக நம்புங்க. பீரியட்ஸ் டேட் வரும்போது ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. கண்டிப்பாக இந்த மந்த் நீங்கள் பேபி கன்சீவ் ஆவீங்க. நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.